ஸோ இப்போ ஏரிக்கரையை பாருங்கள், இதான் ஏரிக்கரை. ஸோ இங்கே இருந்து தான் நாங்கள் வந்து இப்போ மவுண்ட் ரோட் போக போகிறோம். மவுண்ட் ரோட் வந்து எப்படி இருக்கும்போது தெரியாது, அப்படியே பார்த்து பார்த்து போக வேண்டியதுதான். எப்பவும் நான் மனசுக்குள்ள வச்சுருக்கிற விஷயம், தெருவுக்குறாங்க பல விஷயங்களும் பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே தான் கேட்க போகிறோம் மவுண்ட் ரோட் எப்படி போகிறோம். வந்து ஏரிக்கரை வந்துட்டோம், ஆட்டோக்கு வந்து பே பண்ணியாச்சு. பாருங்க பிரியாணி போட்டுருக்குறாங்க, இதான் ஏரிக்கரை. ஏரிக்கரையில் ஒரு ஃபுல் வியூ ஒன்று நாங்கள் பார்க்கலாம். அரும்பாக்கத்துக்கு போய் கொண்டிருந்தோம், மவுண்ட் ரோடு போகணும் அப்படின்னு சொன்னால் அரும்பாக்கத்துக்கு போகணும். இப்போ ஒரு சேராட்டோ மாதிரி ஒரு வாகனம், டெம்போ வாகனம் ஒன்று இருக்கு, அதில் தான் நிறைய அரும்பாக்கத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். அண்ணா சொன்னார் அரும்பாக்கம் அப்படின்னு சொல்லி, அங்கே இருந்து தான் நம்ம வந்து மவுண்ட் ரோட்டில் ஒரு ஸ்ட்ரீட் ஒன்று இருக்குது, அந்த ஸ்ட்ரீட்டில் சாமான எல்லாம் விளக்குறது. பாருங்கள் எப்படி இந்த டெம்போ வாகனத்துக்கு இந்த வியூவை பாருங்கள். இதுதான் வந்து கோயம்பேடு ஹைவே, இதுக்கு அங்கால அரும்பாக்கம் இருக்குன்னு அண்ணா சொல்றாரு. பாருங்க அண்ணா அப்படி ஸ்டைலா வாகனம் ஓட்டுறாரு. எங்க எப்படிதான் நம்ம சென்னைக்கு வந்தோம்னு சொன்னா சேராட்டோ இருக்குது, சேர் டெம்போ இருக்குது, அப்படியே 20 ரூபா 10 ரூபா பேமெண்ட்ஸ், ஓலா இருக்குது, மற்ற ரோடு சைட்ல ஆட்டோ நிற்கும், பஸ் போகும். உங்களுக்கு எது லாபமோ நீங்க அதுல வந்து வாகனத்தை பிடிச்சிட்டு நீங்க போகலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு டெம்போக்குள்ளே இருந்து போகிற ஃபீலிங் வரணுன்றதுக்காண்டி டெம்போக்குள்ளே இருந்து நான் இந்த ஒரு வியூ ஒன்றை காட்டுறேன் உங்களுக்கு. நேற்று வந்து மழை கேட்டிருந்தேன், மழை துவங்கிட்டு அப்படி வந்து ஒவ்வொன்று சொல்கிறாங்க. மழை சீசன் அவன் இப்போ மழை பெய்யுமோ தெரியலை, இன்றைக்கு பார்ப்போம். பேமெண்ட்டை கொடு 20 ரூபா. இப்போ இதில் இருந்து நாங்கள் பஸ் எடுக்கணும். இப்போ இதான் அரும்பாக்கம். இப்போ நீங்கள் அரும்பாக்கத்தை பார்க்கலாம். மவுண்ட் ரோடுக்கு வந்து அரச வாகனத்தில் வந்து மவுண்ட் ரோடு போகிற ஏறிட்டோம். இப்போ பாருங்கள் இப்படி தான் எங்களுடைய டிராவல் இருக்குது. நாங்கள் முதல்ல வந்து ஒரு சேர் ஆட்டோ பிடிச்சி வந்தோம், அதுக்கு பிறகு வந்து ஒரு சேர் டெம்போ ஒன்று பிடிச்சி வந்தோம், அதுக்கு பிறகு ஒரு அரசாங்க பஸ்ஸில் ஏறி இருக்கிறோம். இந்த இருக்கு நம்ம வந்து டெம்போ எங்கே நிற்கிது பாருங்கள். இப்படி அந்த டெம்போ வந்து ஆக்களை ஏற்றி போய் கொண்டு வரும். ஒரு ஆளுக்கு 20 ரூபா, மொத்தம் 40 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 7
கிலோமீட்டர் கிட்ட வந்திருப்போம். இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸில் அந்த வியூவை பாருங்க. இங்கே பஸ்ஸில் ஏறுக்கில் வந்து ஜி 11 10 அப்படி என்று சொல்லி நம்பர் இருக்குது. அந்தந்த நம்பரை பார்த்து பஸ்ஸில் ஏற வேண்டியதாக. பஸ்ஸில் ஏறினா சரி, நம்ம அப்படி நம்பர் ஒன்றும் இல்லை, நம்ம உள்ள கண்டக்டரை கேட்குறது என்ன பஸ்ஸுன்னு சொல்லி அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறி போகிறது, போகிற ஊருக்கு போகிறது. இப்படி தான் நம்ம டிநகர், மண்ணடி, வடபழனி சொல்லி சில ஊர்களுக்கு இப்படி தான் நம்ம போயிருக்கிறோம். நம்ம தங்கியிருக்கிறதுக்கு கிட்டக்கிட்ட இருக்கிற ஊர்கள் மேக்ஸிமம் வந்து 30 கிலோமீட்டர் தூரத்தை கிட்ட வேண்டுவாங்க அப்படின்னா நான் நினைக்கிறேன். அடுத்து ஒருத்தனை அட்ரஸ் கேட்டீங்கன்னு சொன்னால் தெரியாது, ஏன்னா எல்லோரும் வந்து இங்கே ஒர்க் பண்ணினோம் தானே, ஏன்னா எல்லோரும் ஒரு வேலை செய்யணும். ஸோ அப்போ அவைக்கு அட்ரஸ்கள் வந்து கேட்டுறாங்க, இங்கே அட்ரஸ் கேட்டால் தெரியாது. இல்லை இல்லை பக்கம் தான் வேணும், பக்கம் தானு சொல்லி நீங்கள் போனீங்க அப்படி ஒன்று சொன்னால் பக்கமே தெரியாது. ஏன்னா நான் சலூன் கடை ஒன்று தேடி இருந்தேன், செவ்வாய் இங்கே சலூன் கடை பூட்டும், செவ்வாய் கிழமைகளில் ஈவினிங் தான் சில பேர் திறப்பினோம், தொழிலுக்காக திறப்பினோம். அப்போ நான் டி நகரில் சலூன் கடை தேடி கிடைக்கல, வடபழனியில் தான் தேடி இருந்தேன். டி நகர்லேருந்து வடபழனி வர்றது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பிடிச்சிது. வடபழனியில் வந்தான் ஒரு மாதிரி சலூன் கடை தேடி பின்னேரத்தில் வந்து தலைமுடி வெட்டியிருந்தேன். சரி, நாங்கள் தொடர்ந்தும் பயணிப்போம். முன்னுக்கு ஒரு ஆட்டோ வந்து ஸ்டார்ட் எடுக்க பிசைட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து அம்ஜிக்கரை. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து சென்னையினுடைய எலும்பு. இப்போ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் மழை தோறுது, மழை வந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்படி நம்ம மவுண்ட் ரோட் போய் பர்ச்சேசிங் பண்ண போகிறோன்றது எனக்கு தெரியலை. அலமூர் ரொம்ப அழகா இருக்கு. In 200 meters turn right onto Gandhi Irwin Bridge Road. ஒரு ரயில்வே ஸ்டேஷன். அங்க இருக்கு ஃபுல்லா அப்படியே டஸ்ட் போட்டு இருக்கிற மண் போறது. ஏதோ விடிச்சிருக்காங்க உள்ளட கட்டம் ஏதோ உண்டு. சிந்தாரிப்பேட்டை அண்ணாமலை வேற மியூசியம் இருக்கு பக்கத்தில். நான் நினைக்கிறேன் மவுண்ட் ரோடுக்கு வந்துட்டோம், இல்ல ஒரு பாலம் ஒன்று செய்துட்டு இருக்காங்க. ஒரு 3 நிமிஷத்தில் மவுண்ட் ரோடு வர போகுது. ஒரு தடவை 6 மணி தேலத்துக்கு மேலே பைக்கில் பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணிட்டேன். மவுண்ட் ரோடே முன்ன பின்ன பார்த்ததில்லை, ஏதோ வானத்தை மறைச்சு மறைச்சு ஒரு மாதிரி ஏறி வந்துட்டோம். அங்கே மெட்ரோ இருக்கீங்க, பெருசாக மெட்ரோவில் வந்திருக்கலாமே, அரசின தோற்றம் மெட்ரோ. மெட்ரோவில் போனால் கொஞ்சம் அலப்பு குறையாது, பாப்பா போய்க்குள்ள பாப்பா மெட்ரோவில் ட்ரைவ் பண்ணுறேன். தமிழ் மாடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். நல்ல ஒரு ஆர்கிடெக்சர்
சரி, இதுதான் மவுண்ட் ரோட் கேப்பாக்கம் ஸ்டேடியம் அப்படின்னு சொன்னாங்க. கேட்டுப்பா, இது எந்த இடம் அண்ணா? இது அண்ணா சாலை. அண்ணா சாலை சேப்பாக்கம் ஸ்டேடியம் பக்கத்தில் இருக்கு. தெரியல ப்ரோ, நீங்களும் பேர்? நீங்களும் புதுசா? சரியா, நானும் புதுசு தான். இப்படியே விசாரிச்சு போக வேண்டியதுதான். இப்போ நம்ம இப்போ ரோட்டை கடந்துட்டு போகிறோம். இதுதான் சேப்பாக்கம் ஸ்டேடியம். ரைட் ரைட் ரைட், பாப்பம் பாப்பம். வந்ததுக்கு அந்த ஸ்டேடியத்தையாவது பார்த்துட்டு போவோம். என்னவோ நமக்கு இடம் வர ஒன்றும் தெரியாது. நம்ம வந்து இப்போ போயிட்டு இருக்கிறோம். இதான் வந்து சேப்பாக்கம் ஸ்டேடியம். இப்போ இந்த ஸ்டேடியத்தை பார்த்துட்டீங்க, தொடர்ந்து நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். இதான் வந்து மவுண்ட் ரோட். நாங்கள் வந்து அங்கே சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் வந்து இறங்கிட்டோம். அப்போ இங்கே நான் வந்து நடந்து வந்திருக்கிறோம். இப்போ வந்து சாப்பிட போகிறோம், பசிக்குது. சாப்பிட்ட அப்புறம் தான் நாங்கள் வந்து இங்கே வந்த வேலை பார்க்க போகிறோம். அது என்ன வேலைன்னு சொல்லிட்டு சாப்பிட்ட அப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ முன்னுக்கெல்லாம் ஹோட்டல்ஸ் இருக்குது, சாப்பிட்டு சொல்கிறேன்.